ரெண்டு பொருட்கள் உயிர் கொடுக்க முடியும். அதற்கான ஆராய்ச்சியை இன்னைக்கு மனுஷன் ஈடுபட்டு இருக்கு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா நோய் கேப் வித்தியாசம். அதே மாதிரி இந்த வாய்ப்பு இந்த வாழ்க்கைங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒன்று ஒன் சான்ஸ் தான் கொடுக்குது. தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ். ஒரு வருஷம் தப்பான பாதையில் போட்டால் ரிமைன் பண்ண முடியும்னா தெர் இஸ் நோ ரிமைனிங். நம்ம லைஃப் வந்து ரிமைனிங்லாம் கிடையாது. தப்பான பாதையை நம்ம போயிட்டோம்னா ஒரு வருஷம் இழந்தது இழந்தது தான். ஸோ அதனால சரியான நேரத்தில் சரியான முறையில் கிடைச்ச வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துது. லைஃப் ஸ்கில் அப்படின்னா வாழ்க்கை கல்வி கூட சொன்னா தானே. நமக்கு படிப்பு இல்லாமல் வேற நிறைய விஷயம் அதுதான் வந்து சாஃப்ட் ஸ்கில் ஆக்சுவலி சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் அனேஷனல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் டெவலப்பிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன்டர்பர்சனல் ஸ்கில் பிறரோடு படக்கூடிய தன்மை இம்ப்ரூவ்ட் ஒர்க் ரிலேஷன்ஷிப். நீங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய குளிர்விக்காக கூட வேலை பார்க்குற ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். And finally, communication skills are the art of listening, art of speaking, and art of writing. Art of writing. இதில் நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும் சில ஸ்கில்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஃபிடென்ட் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நம்பிக்கை இல்லாமல் உலகம் இல்லை இல்லையா. லைஃப் இஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் இஸ் லைஃப். மாமீரன் நெப்போலியன் அதிதீவிர நம்பிக்கை தான் அவனை பிரான்ஸ் நாட்டு சக்கரவர்த்தியாக மாற்றியது. அசோகரின் நம்பிக்கை தான் கலைஞர் போரில் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. பாபரின் நம்பிக்கை தான் இந்தியாவின் முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தது. காபர்ஜியின் நம்பிக்கை தான் இந்தியாவின் முதல் முதலாக ஆங்கிலேய ஆட்சியை உருவாக்கியது. மகாத்மா காந்தியின் நம்பிக்கை தான் அத்தியின்றி ரத்தமின்றி ஒரு சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்தியது. ஒரு தனி மனிதன் ஏற்பட்ட நம்பிக்கை. தனி மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது நாடாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் 33 வயதுக்குள் இந்த உலகின் மாபெரும் பகுதிகளை வென்ற